அன்பு மாணவமணிகளே, இன்று நாம் 5ஆம் வகுப்பு இலக்கண பிரிவில் அடுக்கு தொடர் இரட்டை கிளவி என்ற இலக்கணத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அடுக்கு தொடர், அதாவது ஒரு சொல் 2, 3, 4 முறை அடுக்கி வர்றது அடுக்கு தொடர். ஒரு சொல் 2, 3, 4 அடுக்கி வர்றது அடுக்கு தொடர். பாருங்கள், ஒரு சொல்லே 2 அல்லது அதற்கு மேல் அடுக்கி வர்றது அடுக்கு தொடர். இதுதான் இதோட டெஃபினிஷன். ஃபார் எக்ஸாம்பிள், புலி. இப்போ புலி 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 இப்படி நம்ம அடுக்கி சொல்வோம். எந்த நேரத்தில் இந்த மாதிரி சொல்வோன்னா, நம்ம வந்து ஒரு புலியை பார்க்கும்போது சாதாரணமாக நம்ம எந்த சொல்லுமே அடுக்கி அவ்வளோ நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதே ஒரு பயத்தில் ஒரு புலியை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, யாருக்குனா சொல்லும்போது புலி 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 அப்படி நம்ம அந்த சொல்லை வந்து அடுக்கி சொல்வோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல ஒரு சொல்லானது 2, 3, 4 முறை அடுக்கி வர்றது, அதுதான் அடுக்கு தொடர். ஸோ ஒரு சொல் 2, 3, 4 முறை அடுக்கி வர்றது அடுக்கு தொடர். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பாம்பு 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 அப்படி நம்ம கத்துவோம் இல்லையா. அதே போல் நெருப்பு. ஸோ நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது, நம்ம ஆச்சரியமாக சொல்லக்கூடியது எல்லாமே நம்ம வந்து 2 முறை 3 முறை அடுக்கி தான் சொல்லுவோம். இப்போ பயப்படுறது, ஆச்சரியப்படுற விஷயங்கள், அந்த மாதிரி சொற்கள் எல்லாம் வந்து நம்ம அடுக்கு தொடரில் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அடுக்கு தொடர். ஓகே, இப்போ அந்த ஒரு சொல் வந்து மீண்டும் மீண்டும் அடுக்கி வர்றது அடுக்கு தொடர். இது தனித்தனியாக பிரித்தாலும் பொருள் தரும். அதாவது தீ அப்படின்னு ஒரு முறை சொன்னாலும் அதுக்கு பொருள் இருக்குது. தீனா அது நெருப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது தனியாக சொன்னாலும் அதுக்கு பொருள் இருக்குது. இப்போ புலி அப்படி நம்ம சொல்கிறோம், புலிங்கிறது ஒரு விலங்கோட பேர். ஸோ தனியாக சொல்லும்போதும் அந்த அந்த சொல்லுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அதுதான் தனித்தனியாக பிரித்தாலும் பொருள் தரும், 2 அல்லது அதுக்கு மேல் அடுக்கி வரும், அதனால தான் அது அடுக்கு தொடர். ஓகே, இது வரைக்கும் நம்ம அடுக்கு தொடரை பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இரட்டைக்கிழவி. இரட்டைக்கிழவி அப்படின்னா 2 சொல். அது இரட்டை அப்படி என்பது இரட்டை அப்படின்னா 2, கிழவினா சொல். இதுதான் இரட்டைக்கிழவி. இது எப்படி நம்ம பார்க்கலாம், அதாவது இரட்டை சொல்லாக வரும். இரட்டைக்கிழவி எப்பவுமே எப்படி வரும், இரட்டை சொல்லாக வரும். தனித்தனியே பிரித்தால் பொருள் தராது, 2 முறைக்கு மேல் அடுக்கி வராது. அதாவது இந்த இரட்டை கிழவிங்கிறது எப்படி இரட்டை சொல்லாக வரும், தனித்தனியே பிரித்தா பொருள் தராது, 2 முறைக்கு மேல் அடுக்கி வராது. இது நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தா நமக்கு ஈஸியாக புரியும். பாருங்கள், தடை. இப்போது தடை அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு மீனிங் இல்லை. தடை அது தடை அப்படின்னா யாரும் ஓடும்போது நம்மளுக்கு வந்து தடத்தடன்னு ஓடுற அந்த சத்தம் கேட்கல, அதுதான் தடத்தடை. ஸோ இவர்கள் தடத்தடவென ஓடினார்கள். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், பல பல. தங்க காசுகள் பல பல என்று மின்னியது. கலகல, குழந்தை கலகலவென சிரித்தது. ஸோ இந்த மாதிரி சொற்கள் பார்த்திங்கன்னா எப்பவுமே 2 சொல்லும்போது தான் அதுக்கு அர்த்தம் இருக்கும். தனியாக சொன்னால் அது பொருள் தராது. ஓகே, எப்பவுமே அந்த இரட்டை கிளவிங்கிறது 2 சொல்லாக தான் வரும், தனியே சொன்னால் பொருள் இருக்காது. இரட்டை கிளவி என்பது 2 சொல்லாக தான் வரும், தனித்தனியே பிரித்தால் பொருள் தராது. அதே போல் 2 முறைக்கு மேலே வராது, 2 முறை தான் சொல்லுவோம். தட தட, பல பல, கல கல அப்படின்னு 2 முறை தான் சொல்லுவாங்க, அதுதான் இரட்டை கிழவி. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், சரசர. பாம்பு சரசரவென ஓடியது. ஓகே, ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு இரட்டை கிழவி நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன பார்த்தீங்கன்னா, அடுக்கு தொடர்னால் என்ன, இரட்டை கிழவினா என்ன. இப்போ அடுக்கு தொடர் அப்படிங்கிறது என்னது, ஒரு சொல் மீண்டும் மீண்டும் அடுக்கி வர்றது அடுக்கு தொடர். அது வந்து தனித்தனியே பிரித்தா பொருள் தரும். அதே போல் அந்த அடுக்கு தொடர்ங்கிறது 2 முறை 3 முறை 4 முறை அடுக்கி வரும். ஓகேவா, அது அடுக்கு தொடர். இரட்டை கிழவி என்பது இரட்டை சொல்லாகவே வரும், தனித்தனியே பிரித்தால் பொருள் தராது, 2 முறைக்கு மேல் அடுக்கி வராது. ஓகேவா, இதுதான் அடுக்கு தொடருக்கும் இரட்டை கிழவிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ குழந்தைகளை இந்த கிளாஸ் மூலமாக உங்களுக்கு அடுக்கு தொடர்னா என்ன, இரட்டை கிழவி என்ன அப்படின்னா என்னங்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே குழந்தைங்களா, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.